ஜவர் சார் வணக்கம். கடந்த வணக்கம் சார். அதாவது ஒரு 2012ல் போடப்பட்ட ஒரு வழக்கானது, பல்வேறு அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு வந்து போடுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வழக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பல அதிகாரிகள் இதற்கு பின்னாடி வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள், ஐவிட்னஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. திடீர்னு ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்தடுத்து 3 அமைச்சர்களுடைய வழக்கில் நிரபராதி நிரூபிக்கப்பட்டு ஒவ்வொரு வழக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடித்து வைக்கப்படுது. இது பார்த்த உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து சொல்கிறாரு, ஒரு நீதிமன்றத்தினுடைய மனசாட்சியே உழுக்கப்பட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அப்படி சும்மா இருந்துட்டு அது நீதித்துறைக்கே செய்யப்படுற ஒரு துரோகமாயிடும். ஒரு நீதியானது, நீதிமன்றமானது ஒரு தனி நபருக்கானதோ இல்லை ஒரு கட்சிக்கானதோ இல்லை ஒரு அரசுக்கானதோ கிடையாது, நாட்டில் வாழக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுக்கானது தான் இந்த நீதி, இதை இப்படி நான் சும்மா விட்டுற மாட்டேன்னு ஒரு சுயமோட்டவாக அதை எடுத்துக்கிறாரு. இதை ஆர்எஸ் பாரதி கடுமையாக விமர்சிச்சிருக்கார். உங்களுடைய பார்வை? இப்போ ஆர்எஸ் பாரதி மட்டும் இல்ல சார், இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னீங்களா, அந்த தீர்ப்பை வந்து ஆகோ ஓகோன்னு சொல்வது அவர்களுக்கு பழக்கம். அந்த தீர்ப்பு வந்து இவர்கள் கொள்ளையடிச்சதை பத்தியோ, கோடிகளை சேர்த்தது பத்தியோ, இவர்கள் திருடுறது பத்தியோ, இவர்களுடைய கள்ளத்தனங்களை பத்தி எல்லாம் வந்து நீதிமன்றம் ஒரு சொல்லிடுச்சுன்னு வைங்களேன், அதை வந்து விமர்சனம் செய்வது இவர்களுக்கு வழக்கமான வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. இவர்கள் வந்து சட்டத்தை எல்லாம் மதிக்கல, சட்டத்தையே மதிப்பவர்களாம். ஏற்கனவே கருணாநிதி கூட சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஒரு இதுல சொல்லிருக்கு, பாதலுக்கு ஒரு நியாயம், பாவி கருணாநிதிக்கு ஒரு நியாயமா, நீதிமன்றம் இப்படியெல்லாம் கொடுக்கலாமா என்ற பழைய வசனங்கள்லாம் இருக்கு. ஆனா அநாகரிகம் பேசுவதில் இந்த ஆர்எஸ் பாரதிய வந்து மிஞ்சுவதற்கு அந்த கட்சியில யாரும் இல்லை. எப்ப பார்த்தாலும் வந்து திமுறா பேசுறது, வக்கரமா பேசுறது, மற்றவர்களை இழிப்படுத்தி பேசுவது, இதை வந்து என்னன்னா அதனுடைய தலைவர் ரசிக்கிறார். அதாவது வந்து ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி, நான் நீதிபதி பதவிகள் எல்லாம் நான் போட்ட பிச்சை அப்படின்ட்டு ஆர்எஸ் பாரதி சொன்னதும், ஏவாவேல் வந்து உயர் சென்னை மதுரை உயர் நீதிமன்றம் கருணாநிதி போட்ட பிச்சை என்று சொன்னதும், அன்னைக்கே வந்து அவர் மீது வந்து வழக்குகள் போட்டிருக்கணும். அந்த நீதிமன்றங்கள் அவர் அதுக்கு வருந்துட்டார்ல சார், அவர் தான் அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அது வந்து கொடை அப்படின்ற வார்த்தையை நான் தெரியாம பிச்சைன்னு பயன்படுத்திட்டேன், உணர்ச்சி வசப்பட்டுட்டுன்னு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. தெரியாம சொல்லிருக்கலாம் இல்லையா? அதாவது இவர்கள் இப்படிதான் அவதூறுகளை பேசுவதும் அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்பதும் இவர்களுக்கு வாடிக்கையா இருக்கு சார். நிறைய பேச்சாளர்கள்லாம் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்களை எல்லாம் வந்து கொச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் உண்டுது. இப்ப இந்த நீதிபதி 3 நாள் தூக்கம் இல்லைங்கிறாரு, அதை படிச்சு பார்த்துட்டு தீர்ப்ப நகலை பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரலங்க காரணம்ன்றாரு. ஆனா அதை சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, தூக்கமே வரலன்னா என்ன காரணம் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு. எனக்கு கூட 7 நாள் தூக்கம் இருக்கு வரல அப்படிங்கிறாரு. இப்போ இவருக்கு தூக்கம் வரலன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஆர்எஸ் பாரதிக்கு தூக்கம் வரலண்டா, இந்த தூக்கம் வர இன்சோமனியா வியாதியா கூட இருக்கலாம், இல்லா கட்டி வந்து கொள்ளைகளை அடிச்சது, கோடிகளை சேர்த்தது எல்லாம் எங்க பதுக்குவது, விழிப்புதி எங்கி கூட இருக்கலாம். இல்ல நாம பேசுற பேச்சுக்கு அடுத்தது நம்மளதான் தூக்கி உள்ள போட போறாங்களோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுவும் காரணமா இருக்கலாம். செந்தில் பாலாஜி பினாமியா கூட இருக்கலாம். என்னன்னா ஆர்எஸ் பாரதிக்கு தூக்கம் இல்லைன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா ஒரு நீதிபதி எதை வச்சு சொல்றாருன்னா அதை பார்க்கணும். அதாவது இவர் ஒரு நீதிபதிகள் ஏற்கனவே விசாரணை அறிக்கை எல்லாம் விட்டுட்டு புது விசாரணை அறிக்கையை எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்து அறிக்கையை பார்த்து ஒரு நாளே நாளில் 172 சாட்சிகளையும் அதனுடைய என்ன சாட்சிகள் கொடுத்தாங்க முழுசா படிச்சிட முடியுமா? 389 ஆவணங்களை முழுசா பார்த்துட முடியுமா? அதை வைத்து கொண்டு 226 பக்க தீர்ப்பை ஒரு நீதிபதிகள் எழுதுறாங்கன்னா ஒரே மாதிரியான தீர்ப்புகள், இரண்டு நீதிபதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்புகள். ராமச்சந்திரன் இன்னொரு நீதிபதி பேர் வந்து சைலஜா அனுபவம், அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான தீர்ப்புல எழுதுறாங்கன்னா அதுல வந்து பேரு தேதி தொகைதான் மாறுதே தவிர தீர்ப்பினுடைய சாரம்சம் ஒன்னா இருக்குன்னா, ஒரு நீதியான நீதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு கோபமும் தாபமும் ஒரு வருத்தமும் வருமா வராதா? அதை தான் இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். அதுல வந்து இப்போ அதற்கு என்னன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த நீதிபதிகள்
இவர்கள் மேல வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதிபதிகள் இந்த அமைச்சர்களை ஒரு புனிதர்களாக சித்தரிக்க பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய குற்றச்சாட்டு இருக்குது. ஏராளமான முரண்பாடுகளை வச்சுக்கொண்டு குளறுபடிகளை வச்சுக்கொண்டு எல்லாம் வந்து இந்த தீர்ப்பையே மாத்தி எழுதும்போதுதான் இந்த நீதிபதிக்கு அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு, இப்படி எல்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியுமா என்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அது ஒரு பக்கம் ஏற்பட்டோம். நான் கேட்கிறேன், திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 17 அமைச்சர்கள் மீது ஏற்கனவே 2006ல இருந்து 2011 வரைக்கும் போடப்பட்ட வழக்குகள்ல இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது. அதுல இவர் இது நாள் வரைக்கும் வந்து சம்மன் வாங்கி 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 போகாதுங்க, இப்ப வாலண்டரியா போய் இந்த வழக்குகளை முடிக்க சொல்லி போறாங்கன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன? இரண்டாவது, லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? அதனுடைய அமைச்சர் யாரு? அந்த அமைச்சர் மீது எத்தனை வழக்குகள் இருக்குது? இதையெல்லாம் மக்கள் பாக்குறாங்க சார். நீங்க நீதிமன்றத்தை ஏமாத்தலாம், மக்களை கூட ஏமாத்தலாம், ஆனா சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அரசன் அன்று கொள்ளுவான் இறைவன் நின்று கொள்ளுவான். அதே மாதிரி 10 வருஷம் ஆனாலும் இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கான தண்டனைகள் உண்டு. நீங்க ஏற்கனவே நீங்க 2G இருக்கட்டும், சர்க்காரிய கமிஷன்ல இருக்கட்டும், ஏற்கனவே கொள்ளடிக்கப்பட்ட பல வழக்குகள், நீங்கள் பல்வேறு இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதராக இருந்து இன்றைக்கு பல 1000 கோடிகளை அதிபதியாக இருக்கிறீங்கன்னா எப்படி நீங்க கொள்ளையடிக்காம இது எல்லாம் வந்து நீங்க தப்பிச்சிட்டோம், இதையும் நாம எப்படியாவது நம்ம தப்பிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க எது வேணாலும் செய்தாலும் ஒரு நாள் நீதி உங்களை கொல்லும். அந்த கொள்வதற்கு நீங்கள் வந்து முகாந்திரம் இன்றைக்கு இப்ப சீட்டு கட்டு போல ஒவ்வொரு அமைச்சர்களா சரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி, பொன்முடி, KKSR, இப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் வரிசையில வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல பல அமைச்சர்கள் புலர் சிறையில இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது. அதனால சொல்றேன், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுல இருந்து நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்க தெரியுமா, போன 2006ல இருந்து 2011 காலகட்டத்துல சென்னை சட்டக்கல்லூரியில நீதிபதி மண்டையெல்லாம் உடைச்சவங்க சார். இவங்க நீதிபதிகள் மண்டையை உடைச்சவர்கள், அங்க சட்டக்கல்லூரி மாணவர்களை சண்டை போட வைத்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. இவர்கள் நீதி பரிமாறின மேல எப்பொழுதும் நம்பிக்கை வைத்ததில்ல. இவர்களுடைய நிலைப்பாடு சில நீதிபதிகளை இவர்கள் கைக்குள் போட்டு வைக்கிறது. அதற்கு சில நீதிபதிகளும் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை, பல தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. அது மேல்முறை. என இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க கொண்டனா, உண்மையான இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், மேல்முறையீடு போயிருக்கணுமா போயிருக்க கூடாதா? மேல்முறையீடு போகாம ஒரே, அதாவது வந்து குற்றவாளிக்கு சாதகமாவே இந்த அரசு வழக்கறிஞர்கள் வாதாடிக்கிறாருங்க அப்படிங்கும் போது எந்த நீதிபதி பொறுமையா இருப்ப? அதை நீ கிண்டல் அடிக்கிற, அதுக்கு ஒரு இதை சொல்ற. இன்னும் சொல்லப்போனா உதயநீதி அவர் ஒரு கவர்னர் பார்க்காம செருப்பால் அடிக்கணும்னு சொல்ற, எவ்வளவு திமுரு ஆணவம். ஒரு ஆட்சி இருக்குதுங்கிற ஒரு ஆணவத்துல நீங்க எது வேணாலும் பேசலாமா? ஆகவே இதுக்கெல்லாம் கூடிய விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தான் நிகழ்வுகள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு அமைச்சர்களா ஜெயிலுக்கு போறாங்க. முன்னாடி போல இவர்களை காப்பாத்த யார முடியாது. இறைவன் நிச்சயமாக இவர்களுக்கான தண்டனையை கொடுப்பான்னு நான் பாக்குறேன். ஆளுநரை செருப்பால் அடிப்பன்னு சொல்றாங்க, நீதிமன்றங்களையும் நீதிபதிகளுக்குமே நாங்க பிச்சை போட்டோம்னு சொல்றாங்க, ஐடி அதிகாரிங்க வந்து அவங்களையும் உதைக்கிறாங்க. என்னதான் சார் இவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டா இருக்கு? இவங்களுக்கு வந்து காவேரி மருத்துவமனை நம்பிக்கையை கொடுத்தது சார். அததான் வந்து KN சொன்னாரு, திமுக காரர்களுக்கு வந்து காவேரி மருத்துவமனை ஒரு நம்பிக்கையை தருகிறது அப்படின்னு சொல்ற. இந்த செந்தில் பாலாஜி விஷயத்துல ரொம்ப அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. என்ன சார், அவர் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, அவருக்கு சுகர் வரக்கூடாதுன்னு அந்த நல்லெண்ணத்துல பைனாப்பிள் கேசரி எல்லாம் கொடுக்கப்படுது, நீங்க எப்படி சொல்றீங்க? இவர் KN நேத்திக்கு சொன்னாரு, காவேரி மருத்துவமனை எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கறதுன்ட்டு. ஏன்னா இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் காவேரி மருத்துவமனைக்கு போவதற்கான கூறுகளை தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளும் பிராசிக்யூஷன் ஒரே நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாங்க நீதிபதி சொல்றது. இல்லாம ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்குல கூட நீதிபதியை கேட்டாரு, யார் யாருக்காக வாதாடுறீங்கன்னு குழப்பமா இருக்குதுன்னு கேட்டாரு. இதெல்லாம் நடந்தது. இன்னொன்னு, நம்ம சகோதரர் திமுக வழக்கறிஞர் சொன்னாரு, குமாரசாமி தீர்ப்பு, குமாரசாமி தீர்ப்பை எதிர்த்து உடனே நீங்க அப்பீல் போனீங்களா இல்லையா, அன்பழகன் அப்பீலுக்கு போனாரா இல்லையா,
இந்த வழக்குல மட்டும் ஏன் அப்பீலுக்கே போகல கேள்வி இருக்குது அப்பீலுக்கு போகாத காரணம் என்ன பெங்களூருக்கு வந்து வழக்கு மாத்தல் செய்ய சொன்னது இங்க இந்த மாநில நீதிபதிகள்லாம் விலை கொடுத்து வாங்கிடுவீங்கன்னு வழக்கை மாற்ற சொன்னது கான்பழகண்ணன். அதனால் அப்பீல் நாங்கள் போனோம். இதில் டிவிஎஸ்சி வழக்கு போட்டது ஏடிஎம்கே தான் போட்டது. நாங்கள் போடல வழக்கு. என்னுடைய கேள்வி அடிப்படை கேள்வி தாக்ரட்டினின் வழக்குல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதுதான் தீர்ப்பு வந்தது. எதனால் நீங்கள் அப்பீல் போகல சொல்லுங்க. அதே மாதிரி லீலாவதி வழக்கு சார், கவுன்சிலர் மதுரை லீலாவதி கவுன்சிலர், அந்த வழக்கிலும் அப்பீல் போகல. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அதுல தண்டனை பெற்றவர், அதில் தண்டனை பெற்றவர் துணை மேயர் ஆக்கப்பட்டார். இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? நன்றி சார், நன்றி சார். அதாவது இதை தான் வந்து ஆர் எஸ் பாரதி சொல்லியிருப்பாரோ, தாக்ரட்டினன் வழக்கில் மேல்முறையீடு போல, லீலாவதி வழக்கில் மேல்முறையீடு போல. இதுதான் ஆர் எஸ் பாரதி. ஒரு வேலை கொஞ்ச நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு சைலண்டாக இருந்தால் எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க, மறுபடியும் பழைய வேலைகள் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரான்றதும் இங்கே ஒரு சந்தேகமாக இருக்கு. கிஷோர் சார், உங்களோட இறுதி கருத்து சுருக்கமாக சொன்னாரு. இந்த இதை வந்து நாங்க இத்தனை வருஷம் வந்தது, இதுல அந்த நீதிபதி என்னன்னா, நீண்ட அரசு தரப்பு வழக்குல இந்த வழக்குல 2012 இருந்து இந்த வழக்கை கொண்டு போறது இருந்தாங்க. ஆனா இத வந்து அக்யூஸ்டு தான் பலமுறை வாய்தா வாங்கி இந்த வழக்கை தள்ளி கொண்டு போனதே 2021 வரைக்கும் தள்ளி கொண்டு போனதே அக்யூஸ்டு சார்பிலங்கிறது தெளிவா அதை சொல்லியிருக்காங்க. நன்றி சார், நன்றி சார். நாங்க நடத்தி முடிக்கணும்னு சொல்றதுடைய நோக்கம் வந்து திமுக காரர்களும் வழக்கறிஞர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற சந்தேகத்தை மக்களுக்கு உருவாக்குகிறார்கள். நன்றி சார்.